ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நினச்ச உடனே அதை நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இழந்தவடை ரெசிபி இது வந்து சிலருக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு எப்படி தேவை நம்ம ஒவ்வொருத்தருக்கு இனிப்பு காரம் வந்து எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் எழுந்த பழம் மூணு படி இதை வந்து நீங்கள் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப காயணும்னு தேவையில்ல லைட்டாக காய வச்சு எடுத்துக்கோங்க பதினஞ்சு வர மிளகாய் கல்லுப்பு தேவையான அளவு வெல்லம் தேவையான அளவு பெருங்காயம் தேவையான அளவு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மிளகாய் மற்றும் உப்பை வந்து சிக்கில் போட்டு நல்லா இடித்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா இந்த பவுடராக வந்து நம்ம இதை இடித்து எடுக்கணும் மிக்ஸியில் போட்டு எடுக்கிறதுனாலும் நீங்கள் எடுக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் நீங்கள் செக்கிலேயே போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல பவுடராக இருக்கணும் நல்ல பவுடர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பழம் வந்து போட்டு நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ போட முடியுமோ அதை மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து நைஸ் ஆகணும் ஓரளவுக்கு இப்போது அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் உப்பு காரம் இதெல்லாம் கலந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் இதெல்லாத்தையும் இதிலே போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் இந்த செக்கில் வந்து அடியிலேயே இருக்குது காரம் உப்புலாம் நாங்கள் இதுக்கு தேவையானதை விட்டுட்டு மீதி மட்டும் அள்ளியாச்சு அதனால் அடியிலே இருக்குது அதனால் இப்போ போடலை பழத்தை நல்லா இடிச்சுக்கணும் கொட்டையெல்லாம் வந்து ஓரளவுக்கு உடையணும் பாருங்கள் அளவுக்கு உடச்சிட்டு நம்ம இந்த இப்போ இடிக்கிற பழத்துக்கு தேவையான அளவு வெள்ளத்தை நம்ம இதில் ஆட் பண்ணி இடிச்சுக்கலாம் ஒவ்வொரு செக்கு நீங்கள் போடும்போதும் அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் பெருங்காயம் இனிப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க கடைசியாக எல்லாத்தையும் தோண்டிட்டு ஒன்றா ஒரு டைம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க இந்த சீசனில் பழம் கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் சீசன் உங்களுக்கு இந்த பழம் நல்லா கிடைக்கும் சீசன் விட்டாலும் நமக்கு மறுபடியும் வகை அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல நைஸாக கொட்டையெல்லாம் வந்து உடையிற அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போது இதை தோண்டி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது ஆரோக்கியமானதும் கூட நம்ம கைப்பட இடித்தோம்னா டேஸ்ட்டும் வேறு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இடித்ததை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை தட்டி நல்லா காய வைக்கணும் ஒரு சைடு வந்து ரெண்டு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து இன்னும் ரெண்டு நாள் காயணும் இது நீங்கள் இப்போது அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம இதை இப்போ வெயிலில் காய வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது வெயிலில் வச்சாச்சு நல்லா ரெண்டு நாள் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ